ஹாய், இந்த வீடியோவில் சினிமாட்டோகிராஃபியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சினிமாட்டோகிராஃபியை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால் இந்த கேமராவை வீடியோவுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்படியே ஒவ்வொரு செட்டிங்ஸாக பார்ப்போம், அப்புறம் அங்கேருந்து போவோம். ஸோ இந்த பேசிக் செட்டிங்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. இந்த சினிமாட்டோகிராஃபிக்குமே உரிய முக்கியமான செட்டிங்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் சோனி A7 III யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போதைக்கு வீடியோக்கு தான் கொஞ்சம் பாப்புலரான கேமரா. இதை எப்படி செட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஓகே, நீங்கள் எடுத்தோடனே இந்த டேட்டு, டைமு, இந்த NTSC ஃபார்மேட் இது எல்லாத்துக்கும் மாற்றினதுக்கப்புறம், இந்த பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் இந்த டயலை வந்து மூவி மோடுக்கு மாற்றிடுங்க. மூவி மோடுக்கு மாற்றிட்டு மேனுவல் எக்ஸ்போஷர் கொண்டு வந்துடும். அண்ட் இந்த சினிமாட்டோகிராஃபியில் ஆட்டோன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே மேனுவல் தான். ஸோ மேனுவல் எக்ஸ்போஷருக்கு மாற்றிடுங்க. ஓகே, இந்த சோனியோட மெனு சிஸ்டம் வந்து ரொம்ப கண்ணாப்பின்னான் இருக்குது, ரொம்ப கஷ்டம் செட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த சோனியோட மெனு சிஸ்டம்மை புரிஞ்சிக்கிட்டால் இது செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த சோனியோட மெனு சிஸ்டம் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஐகான்ஸ். இந்த ஐகான்ஸில் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஐகான். இது வந்து இந்த ரெண்டு மலை மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து மாற்றினீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் இந்த ஃபிலிம் ரீல் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஐகான், இந்த ஐகான் வந்து மாற்றினீங்கன்னா உங்கள் வீடியோ அஃபெக்ட் ஆகும். அண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது வந்து ரெண்டையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கேமராவை எப்படி வீடியோவுக்கு செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ ஐகான்ஸை வந்து தொடவே போகிறதில்லை. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் டேபில் இந்த APS-C, ஸோ ஒரே ஆப்ஷன் APS-C மோட். இந்த APS-C மோடில் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5x ஜூம் கொடுக்குன்றது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் ஆனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த APS-C ஜூம் APS-C மோட் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸை குறைக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த ஆடியோ ரெக்கார்டர் எடுத்துக்கோமே, இதனுடைய ஆடியோ லெவல்ஸை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஸோ இதுதான் என்னுடைய மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ், இது ஒரு அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் APS-C மோட் போனால் எனக்கு இன்னும் டைட்டரான ஷாட் கிடைக்கும், நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ உங்கள் மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸை இது ரொம்ப குறைக்கும். இப்போ அந்த கேண்டிட் வீடியோகிராஃபர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த தாலியோ இந்த ரிங்கியோ எடுக்கணும்னா அப்போ வந்து இந்த மோடை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு மேனுவல் ஃபோக்கஸ், வேறு ஒரு மேக்ரோ ஃபோக்கஸ் லென்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. இதையே APS-C மோட் பஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ கிட்டத்தட்ட மேக்ரோ கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த APS-C மோடோட இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ இந்த டேப் 1 ஃபஸ்ட் பேஜில் அது மட்டும்தான் மாற்றப்படும், ஏன்னா மீதி எல்லாமே ஃபோட்டோவுக்கான தான். ஸோ செகண்ட் டேப்பில் இந்த லென்ஸ் காம்பன்சேஷன். ஸோ இந்த லென்ஸ் காம்பன்சேஷனை, இந்த லென்ஸுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அதில் பார்ப்போம் இந்த லென்ஸ் காம்பன்சேஷன் என்னென்ட்டு. இப்போதைக்கு அதை விட்டுருவோம். ஸோ அடுத்தது வந்து பேஜ் 3 எதுவும் இல்லை, பேஜ் 4 எதுவும் இல்லை, அண்ட் பேஜ் 5 இந்த ஃபோக்கஸ் மோட். நான் முதலே சொன்ன மாதிரி ஆட்டோன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே மேனுவல் தான். ஸோ மேனுவல் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் இதில் மாற்ற தேவையில்லை. 6th பேஜ்லேயும் எதுவும் தேவையில்லை, 7th எதுவும் தேவையில்லை, இது எல்லாமே ஆட்டோ ஃபோக்கஸ், இந்த 4 பேஜுமே ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ 8th எதுவும் தேவையில்லை. அண்ட் எக்ஸ்போஷர், ஐஎஸ்ஓ வந்து மேனுவலுக்கு செட் பண்ணிடுங்க. ஸோ இதுலேயும் ஆட்டோ கிடையாது, ஸோ ஐஎஸ்ஓவை மேனுவலுக்கு மாற்றிடுங்க. 10th ஒன்றும் இல்லை மாற்றுறதுக்கு. அப்புறம் 11th தேவையில்லை ஃப்ளாஷு, 12th ஒயிட் பேலன்ஸ். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டோ கிடையாது, எல்லாமே மேனுவல் தான். ஸோ ஒயிட் பேலன்ஸும் மேனுவல் தான். ஸோ ஒயிட் பேலன்ஸை கிளிக் பண்ணுங்கள், இந்த கேன்னு போட்டிருக்கு இல்லையா அந்த ஐக்கான் போயிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது 5500 தான் இருக்கும். ஸோ அதை செட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த ஒயிட் பேலன்ஸை செட் பண்ணணும், எப்படி இந்த ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணுங்கிறத பார்ப்போம். இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்து. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட டெம்பரேச்சரை 5500 கீழே தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே டங்ஸ்டன் லைட்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த கேரக்டருக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு, இந்த லுக் வேணுங்கிறதுக்காக டங்ஸ்டன் லைட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒயிட் பேலன்ஸை மாற்ற வேண்டாம். பட் ஆனால் இந்த கேரக்டருக்கு இந்த லுக் வேண்டாம், எனக்கு நேச்சுரல் லுக் வேணுங்கிறது. பட் ஆனால் இந்த லைட்ஸில் டெம்பரேச்சர் மாற்ற முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஒயிட் பேலன்ஸை செட் பண்ணணும். ஸோ இது எப்படி செட் பண்ணலாம்னா, இந்த கிரே கார்டை யூஸ் பண்ணி செட் பண்ணலாம், இதுதான் பெஸ்ட் வே. ஆனால் இதுவும் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள், ஒயிட் பேலன்ஸ் கார்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக இந்த டெம்பரேச்சரை செட் பண்ணுங்கள், டயல் டவுன் பண்ணி உங்களுக்கு எது நேச்சுரலாக தோணுதோ அதை செட் பண்ணுங்கள். பட் ஆனால் உங்கள் கேமராவில் இதை செட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வீடியோ எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கேமராஸ் மோஸ்ட்லி எல்லாமே 8-bit ஆர் 10-bit தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஈவன் 10-bit நீங்கள் ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணிவிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணணும்.
ஏன்னா எடிட்டிங்கில் இந்த 8-bit 10-bit ஒயிட் பேலன்ஸை மாற்றினீங்கன்னா எல்லாமே மாறும். ஆனால் இப்போ நீங்கள் ரா யூஸ் பண்ணுறீங்க, ராவில் ஷூட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் அப்பயுமே உங்களுக்கு அந்த லுக்ஸ் தெரியணும், கரெக்டாக தெரியணும்னா அந்த ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்படி தான் ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணும். ஸோ இதில் எப்படி ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒயிட் பேலன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா, இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது செட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சின்ன ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டை வந்து இந்த கிரே கார்டில் சென்டரில் வச்சுட்டு இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு காட்டும் ரீடிங்கை. ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து நீங்கள் முதல்ல செட் பண்ணி வச்ச ரீடிங்கு, அப்புறம் இந்த எல்லோ கலரில் காட்டுறது தான் இப்போ எடுத்த ரீடிங். ஸோ அதை வந்து உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1, 2, or 3 எதில் வேணுமோ உங்களுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஒயிட் பேலன்ஸை செட் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து இந்த பிக்சர் ப்ரொஃபைல். இந்த பிக்சர் ப்ரொஃபைல்ன்றது என்னென்னா, இதுவும் ஒரு மோட் மாதிரி தான். இந்த போர்ட்ரேட் மோட், லேண்ட்ஸ்கேப் மோட், நைட் மோட், அது மாதிரி இதுவும் ஒரு மோட் தான். ஆனால் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான இமேஜாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வேணுங்கிற கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எங்கே பிரைட்னஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இது ஏன் இப்படி ஃப்ளாட்டாக கொடுக்குதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு ஒரு சாம்பாரை ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாம்பாரில் உப்பு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் அந்த காரணம், காரம் அதிகமாக போயிட்டால் மற்ற டேஸ்ட் போயிடும், உப்பு அதிகமாக போயிட்டாலும் மற்ற டேஸ்ட் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிக்சர் ப்ரொஃபைலும் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எடிட்டிங்கில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ, எந்த லுக் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு தான். ஸோ அடுத்து இந்த பிக்சர் ப்ரொஃபைலில் இந்த லாக் காமா. இந்த லாக் காமாங்கிறது என்னென்னா, உங்கள் கேமராவோட டைனமிக் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணால், அது லாக்ரிதமிக்கில் அந்த வேல்யூஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம், அது மேத்தமெட்டிக்ஸ், அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். பட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்கள் ஷேடோ அண்ட் ஹைலைட்டில் இருக்க டீட்டெயில்ஸ், டீட்டெயில்ஸ்னால் உங்கள் ஷேடோ அண்ட் ஹைலைட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் அண்ட் கலர்ஸை எடுத்துக்கொடுக்கும். ஏன்னா எல்லா வீடியோஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காட்டியிருப்பாங்க, டைனமிக் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, அதுதான் கான்செப்ட். பட் ஆனால் உங்கள் ஷேடோ அண்ட் ஹைலைட்ஸில் இருக்க கலர்ஸை எடுத்துக்கொடுக்கும், கலர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை எடுத்துக்கொடுக்கும். உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கணும். ஷேடோவில் டீட்டெயில்ஸ் வேண்டாம்னா நீங்கள் அதை எடுத்துடலாம். இப்போ ஹைலைட்ஸில் டீட்டெயில்ஸ் வேண்டாம்னா அதை எடுத்துடலாம். பட் ஆனால் எல்லாத்தையும் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த லாக் காமா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் யூஸ் பண்ணுற லாக் காமாஸ் வந்து பார்த்திங்கன்னா சினி 2 அண்ட் சினி 4. ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, ISO 200 ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் இருக்கிறதே நல்ல லாக் வந்து SLOG 3 தான். என்னை பொறுத்த வரைக்கும் SLOG 3 தான். பட் ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த ISO 800 தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து அவுட்டோர் ஷூட்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா டக்குன்னு ஹைலைட்ஸ் ப்ளர் ஆகிடும். ஆனால் பட் உங்களுக்கு கலர் கிரேடிங் நிறையா பண்ணணும், நிறைய கலர் கிரேடிங் பண்ணுவேன் அப்படின்னா SLOG 3 யூஸ் பண்ணுறேங்க. பட் ஆனால் சினி 2 அண்ட் சினி 4 நீங்கள் பண்ணுற மோஸ்ட் இட்லி கலர் கிரேடிங், எல்லா கலர் கிரேடிங்க்குமே நல்லா தான் இருக்கும். பட் எப்படி வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணி, எந்த லாக் வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் லாக் காமா. ஓகே, அடுத்து வந்து இந்த ஃபோக்கஸ் மேக்னிஃபையர். இப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்டர்னல் மானிட்டர் இல்லைன்னா, இந்த ஃபோக்கஸ் மேக்னிஃபையரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபோக்கஸை ஃபில் பண்ணணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா அடுத்த செட்டிங்ஸ் வந்து பீக்கிங் செட்டிங்ஸ். இந்த பீக்கிங் செட்டிங்ஸ் வந்து ஓகே, ஓரளவு கரெக்டாக கொடுக்கும், ஆனால் அக்யூரேட்டாக கொடுக்காது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, என்னோடய ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, நம்ம கை இப்படி மூவ் பண்ணோன்னா இது வந்து ஃபோக்கஸில் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சுக்கோங்கன்னா இது ஃபோக்கஸில் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பீக்கிங் செட்டிங்ஸ் வந்து எங்கே வந்து கிளியர் எட்ஜஸ் இருக்கோ அங்கே வந்து அது வந்து ஃபோக்கஸில் இருக்குதுன்னு சொல்லுவோம். பட் இந்த முக்கால்வாசி டைம் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அக்யூரேட்டாக உங்களுக்கு ஃபோக்கஸ் வேணும்னா இந்த ஃபோக்கஸ் மேக்னிஃபையரை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபோக்கஸ் மேக்னிஃபையர் வந்து நான் வந்து இந்த C1 பட்டனுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சோனியில் இந்த எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஏன்னா ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது இந்த சோனியில். பட் ஆனால் இது வந்து நான் இந்த C1 பட்டனுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இப்போ எனக்கு ஃபோக்கஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த C1 பட்டனை அழுத்தினேன்னா எனக்கு இந்த ஃபோக்கஸ் மேக்னிஃபை பண்ணி காட்டும். ஸோ இப்போ வந்து நான் ஃபோக்கஸை புல் பண்ணுவேன். ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்டர்னல் மானிட்டர் இல்லைன்னா இதை வச்சு ஃபோக்கஸ் புல் பண்ணுவேன். இதுதான் கரெக்டான மெத்தட் ஃபோக்கஸை புல் பண்ணுறது. 13th page அவ்வளோதான். அடுத்து வந்து Tab 2. இதுதான் மூவிக்கான முக்கியமான டேப். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தனே எக்ஸ்போஷர் மோட், மேனுவல் எக்ஸ்போஷர், இது முதலே செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் அக்கோடெக். இதில் வந்து எக்ஸ்ஐவிசிஎஸ் 4K, ஏன்னா இதுதான் இருக்கிறதுலேயே எக்ஸ்ஐவிசிஎஸ் தான் இருக்கிறதுலேயே இதில் இருக்க பெஸ்ட்டு கோடெக். பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து வேறு ஒரு கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த கோடெக் இருக்கிறதே நல்ல கோடெக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ப்ரோரெஸோ ப்ரோரெஸ் ராவோ எது இருக்கிறதே நல்ல கோடெக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஃபைல் சைஸ் பெருசாக இருக்குன்னு பயப்படாதீங்க. உங்கள் எடிட்டிங் அப்போ அது ரொம்ப
ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. இந்த கம்ப்ரஸ்ட் ஃபைல வந்து எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ப்ராசஸிங் பவர் அதிகமாக தேவைப்படும். ஆக்சுவலாக ஃபைல் சைஸ் கம்மியாக இருந்தாலும் இதை எடிட் பண்ணுறது கஷ்டம், அது ஃபைல் சைஸ் பெருசாக இருந்தாலும் அது எடிட் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ ப்ரோரெஸ்ரான்னு பயப்பட வேண்டாம், ஃபைல் சைஸை பார்த்து அதுதான் எடிட்டிங்கில் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து ஃப்ரேம் ரேட். ஸோ இந்த 24 ஃப்ரேம்ஸ் தான் ஸ்டாண்டர்ட். இது வந்து 90 வருஷமாக அந்த 24 ஃப்ரேம்ஸ் தான் ஸ்டாண்டர்ட். ஸோ அதை பற்றி அந்த ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் சொல்ல, பட் இந்த 24 ஃப்ரேம்ஸ் தான் ஸ்டாண்டர்ட். பட் ஆனால் உங்களுக்கு வேணும்னா இந்த 24 ஃப்ரேம்ஸ் தான் மாற்றலாம். பட் ஆனால் அது மாற்றுறதுக்கு நீங்கள் ரெண்டு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஷட்டர் ஸ்பீட், அண்ட் இன்னொன்று வந்து மோஷன் பிளர். எல்லாருக்குமே தெரியும் இந்த ஷட்டர் ஸ்பீடை மாற்றினீங்கன்னா, ஷட்டர் ஸ்பீடை அதிகப்படுத்தினீங்கன்னா அது கொஞ்சம் கிறிஸ்பியான இமேஜை கொடுக்கும், அதெல்லாம் ஓகே. பட் இந்த மோஷன் பிளர்னா என்ன? மோஷன் பிளர்ன்றது வந்து என்னென்னா உங்கள் வீடியோவில் என்ன நடக்குதுங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இந்த மோஷன் பிளரை பார்க்கறதுக்கு இந்த மோஷன் லைன்ஸை பார்க்குறோம். எக்ஸாம்பிள், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன நடக்குதுங்கிறத காட்டுறதுக்கு ஒரு வழி மாதிரி இங்கே இது வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதுன்னு காட்டுறதுக்கு இந்த மோஷன் லைன்ஸ் ஹெல்ப் பண்ணும். வேணும்னா இந்த இது இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோஷன் லைனும் மோஷன் பிளரும் மிக்ஸ் ஆகிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, என்னோடய ஹீரோ ஜானி பிராவோவை எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து மோஷன் பிளர், இந்த மோஷன் பிளரை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இமேஜை வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இமேஜில் மோஷன் லைன்ஸ் இருக்கும், இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதுன்றதுக்கு மோஷன் லைன்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து மோஷன் பிளரை வந்து இந்த ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜானி பிராவோட ஃபேஸ் அப்படி இழுத்துருப்பாங்க. இது ஏன்னா இந்த மோஷன் பிளரை கொண்டு வரத்துக்கு இதை இப்படி மாற்றிருப்பாங்க, இந்த இமேஜை இப்படி மாற்றிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மோஷன் பிளர். ஸோ இந்த மோஷன் பிளரு இந்த ஷட்டர் ஸ்பீடையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஃப்ரேம் ரேட்லனாலும் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 24 ஃப்ரேம்ஸ்க்கு வரும். இந்த 24 ஃப்ரேம்ஸுங்கிறது வந்து ஒரு நடந்ததை காட்டுற மாதிரி ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்குது, இந்த நடந்ததை காட்டுறது. ஏன்னா இதில் கொஞ்சம் மோஷன் பிளர் அதிகமாக இருக்கும். பட் ஏன்னா இந்த 60 ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப லைவ்லியாக இருக்கும், இது நிஜத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மோஷன் பிளர் கம்மியாக இருக்கும், அதில் ஷட்டர் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், நிறைய இமேஜஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்து இந்த கிரிக்கெட், ஃபுட்பால் இதில் எல்லாத்துலேயுமே இது எல்லாமே வந்து ஷட்டர் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ஃப்ரேம் ரேட்ஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா மோஷன் பிளர் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உத்து பார்ப்போம், அந்த கிரிக்கெட்டெல்லாம் ரொம்ப உத்து பார்ப்போம், ஃபுட்பாலையும் ரொம்ப உத்து பார்ப்போம் இல்லையா. ஸோ அங்கே மோஷன் பிளர் வந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாமே வந்து ஷட்டர் ஸ்பீடு அதிகம் பண்ணி எடுத்துருப்பாங்க. அண்ட் 60 ஃப்ரேம்ஸில் நிறைய இது 60 ஃப்ரேம்ஸில் எடுப்பாங்க, ஏன்னா ரீப்ளேக்குலாம் அந்த 60 ஃப்ரேம்ஸ் வேணும். அண்ட் 60 ஃப்ரேம்ஸுமே வந்து நிறைய ஃப்ரேம் ரேட் ஷட்டர் ஸ்பீடை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க, ஏன்னா மோஷன் பிளர் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த 24 ஃப்ரேம்ஸ்க்கு மேலே இருக்கிறத பார்த்தா, 24 ஃப்ரேம்ஸ்க்கு கீழே இருக்கிறத பார்த்தா, ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருந்தேன், இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸை எப்படி எடுத்தாங்கன்றது பிஹைண்ட் த சீன்ஸை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதை நோட் பண்ணேன், இது வந்து 22 ஃப்ரேம்ஸ் அட் 90 டிகிரிஸ், அதாவது இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 ஃப்ரேம்ஸ் 190th of a second எடுத்துருக்காங்க. இது விஎஃப்எக்ஸ் ஷாட், பட் இது வந்து 190th of a second எடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, சேவிங் ப்ரைவேட் ரயன். இது வந்து 12 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் 45 டிகிரி ஆங்கிளில் எடுத்துருப்பாங்க. ஷட்டர் ஸ்பீட் வந்து ஷட்டர் ஆங்கிள் வந்து 45 டிகிரிஸில் எடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து எப்படின்னா இந்த மோஷன் பிளர் இன்டியூஸ், இந்த மோஷன் பிளர் எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இந்த ஷேக்கரும் வைப்ரேட்டர்ன்றும் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த கேமராவுக்கு, இந்த மோஷன் பிளரை கொண்டு வரத்துக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரேம் ரேட் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஷட்டர் ஆங்கிளை பற்றி, இந்த மோஷன் பிளரை பற்றி நல்லா தெரியும், அது என்ன பண்ணும் உங்கள் வீடியோவுக்கு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஃப்ரேம் ரேட்டை வேணால் யூஸ் பண்ணலாம். இங்கே கேமராவுக்கு வருவோம். ஸோ இந்த கேமராவுக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 24 ஃப்ரேம்ஸ் இருக்குது, 30 ஃப்ரேம்ஸ் இருக்குது. அண்ட் எக்ஸிவிசிஎஸ் ஹெச்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 60 ஃப்ரேம்ஸ் இருக்குது, 120 ஃப்ரேம்ஸ் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் இந்த 120 ஃப்ரேம்ஸ் வந்து 1080p இருக்கும். இந்த 1080p வந்து இந்த 4K டைம் லைனில் போட்டிங்கன்னா உங்கள் இமேஜ் சாஃப்டாகிடும். அண்ட் உங்கள் 4K இமேஜில், 4K வீடியோவில் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் 4 MBPS வரும். பட் ஆனால் இந்த 120 ஃப்ரேம்ஸில் ஒரு 886 KB தான் வரும். ஸோ கலர் கரெக்ட் பண்ணுறதும் கஷ்டம், உங்கள் இமேஜும் சாஃப்டாக இருக்கும். ஸோ வேணுங்கிற இடத்துல மட்டும் இந்த ஹை ஃப்ரேம் ரேட்ஸை யூஸ் பண்ணுங்கள், இந்த ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து SNQ. இந்த SNQல வந்து உங்கள் ஃபைல் சைஸ் வந்து 60 MBPS தான் மேக்ஸிமம். ஸோ அது வந்து இந்த அதை வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் பார்க்கறதுக்கு மட்டும், ஸ்லோ மோஷன் எப்படி இருக்குன்றது ரிவர்ஸில் பார்க்கறதுக்கு மட்டும் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஷூட் பண்ணுறது வந்து இந்த நார்மல் எக்ஸிவிசிஎஸ் ஹெச்டியில் உங்களுக்கு 120 ஃப்ரேம்ஸ் வந்து 100 MBPSல ரெக்கார்ட் ஆகும்.
ஸோ அதை யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் அது வந்து 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் தான் டிஸ்பிளே ஆகும், 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் டிஸ்பிளே ஆகாது. பட் எஸ்என்கியூவில் வந்து அது வந்து 24 ஃப்ரேம்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது, ஸ்லோ மோஷனாக தெரியும். பட் ஆனால் அதில் ஃபைல் சைஸ் கம்மி, ஸோ அதில் வந்து நிறைய டீட்டெயில் இருக்காது. ஸோ ஷூட் பண்ணுறது வந்து இந்த நார்மல் மோடில் ஷூட் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்ஸி ரெக்கார்டிங். இந்த ப்ராக்ஸி ரெக்கார்டிங் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு 720p காப்பியை வந்து எக்ஸ்ட்ராவாக ரெக்கார்ட் பண்ணும். ஒரு 4K ரெக்கார்ட் பண்ணிங்கனாலும் 4K ரெக்கார்டில் இருக்கும், ப்ராக்ஸியாக இன்னொரு ஃபைல் வந்து 720p வந்து ரெக்கார்ட் ஆகும். இது வந்து எடிட்டிங்க்காக மெயின். பட் ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ப்ராக்ஸியை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் லொக்கேஷன்லேயே கண்டினியூட்டி செக் பண்ணலாம். இந்த ஷாட்டுக்கும் இந்த ஷாட்டுக்கும் கண்டினியூட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். இல்லை ஒரு ரஃப் கட்டை வந்து லொக்கேஷன்லேயே ஒரு லேப்டாப்லேயோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ வந்து இந்த 720p வந்து நீங்கள் எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த 720p ஃபைல் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ரஃப் கட் உங்களுக்கு தெரியும், ஸோ கண்டினியூட்டி இருக்கா அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ப்ராக்ஸி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆடியோ ரெக்கார்டிங். இந்த ஆடியோ ரெக்கார்டிங் வந்து ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த மூவியில் தேர்ட் பேஜில் மூவி வித் ஷட்டர்ன்னு இருக்கு இல்லையா, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஷட்டர் பட்டன் வச்சு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டெடி ஷாட். ஸ்டெடி ஷாட்டை ஆன் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பெரிய ஷேக்ஸ் பெருசாக மூவ் பண்ணிங்கன்னா கூட அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் ஷார்ப்பான ஒரு ஷேக் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் எடிட்டிங் இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப கஷ்டப்படும். ஆக்சுவலாக நிறைய அந்த ஷார்ப் ஷேக்கில் அந்த மோஷன் பிளர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இமேஜ் ரொம்ப கஷ்டப்படும். ஆக்சுவலாக இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, இது எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறத அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், எடிட்டிங் அப்போ பார்ப்போம். பட் இப்போ வந்து இதை ஆன் பண்ணிடுங்க. ஸ்டெடி ஷாட் ஆனில் இருக்கட்டும். இப்போ இந்த மேனுவலாக உங்கள் லென்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த ஸ்டெடி ஷாட் செட்டிங்ஸ் போயிட்டு ஆட்டோன்றதை மேனுவல்னு போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ 50mm லென்ஸ் இந்த 50mm லென்ஸ் வந்து எதையுமே கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் வந்து இந்த 50mm செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற ஸ்டெபிலைசேஷனை கொடுக்கும் அந்த கேமரா. நான் வந்து ஆக்சுவலாக இதை வந்து 85 அதிகம் பண்ணி பார்த்துட்டேன், குறைச்சும் பார்த்துட்டேன், ரெண்டுமே கரெக்டாக இல்லை. 85 அதிகம் பண்ணால் ஷேக் அதிகமாகச்சு, 40 ஷேக் ரொம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணுறது கம்மியாகவும் ஆச்சு அதிகமாகவும் ஆச்சு. ஸோ உங்கள் லென்ஸ் என்ன எதுவோ ஃபோக்கல் லென்த்தோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணாலும் நல்லா இல்லை, டிக்ரீஸ் பண்ணாலும் நல்லா இல்லை. ஸோ என்ன ஃபோக்கல் லென்த்தோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டான ஃபோக்கல் லென்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த பேஜில் மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் இதில் வந்து இந்த ஃபைண்டர் மானிட்டர் அது உங்கள் இஷ்டம், எப்படி வேணுமோ மாற்றிக்கோங்க. இந்த ஜீப்ரா செட்டிங், இந்த இப்போ நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் மானிட்டர் உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த ஜீப்ரா செட்டிங்ஸை வச்சு உங்கள் எக்ஸ்போஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மானிட்டர் எக்ஸ்டர்னல் மானிட்டர் இருந்துச்சுன்னா அதில் இருக்க ஃபால்ஸ் கலர் அண்ட் ஹிஸ்டோகிராமை வச்சு செக் பண்ணிக்கோங்க. பட் அது இல்லைன்னா இந்த ஜீப்ரா வச்சுக்கோங்க. நான் வந்து வந்து 90 to 90 or 85 அந்த மாதிரி வைப்பேன், ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக கிளிப் ஆகும். ஸோ 90 to 85 நான் வைக்கிறது. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த 50 to 60 வச்சு கூட உங்கள் சப்ஜெக்ட் வந்து என்ன எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்றத நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த ஜீப்ரா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா ஃப்ளாட் ப்ரொஃபைலில் எங்கே எப்படி எக்ஸ்போஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. பிக்சர் ப்ரொஃபைல் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளாட் ப்ரொஃபைலில் எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்றது உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அங்கே வந்து இந்த ஜீப்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜீப்ரா செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த கஸ்டம் கீஸ், கஸ்டம் மெனு இதெல்லாம் ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு மாற்றத்துக்கு கஸ்டமைசேஷனை தவிர மீதியெல்லாம் மாற்றுறதுல வந்து இந்த HDMI செட்டிங்ஸ் தான். இது இந்த செட்டப் 1 வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். செட்டப் 1லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவை இன்டர்னலாக இந்த கார்டில் ஷூட் பண்ண போகிறீங்கன்னா இவ்வளோ தான் செட்டிங்ஸ். பட் ஆனால் எக்ஸ்டர்னலாக ஷூட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு இன்னும் நிறையா செட்டிங்ஸ் இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் என்ன விஷயம்னா இப்போ இந்த டிஸ்பிளேல காட்டுறதுல பாதிக்கு மேலே போய் இது எதது போய் எதது உண்மைன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.